குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து 6th சோஷியலில் 4th யூனிட் தமிழ்நாட்டோட பண்டைய நகரங்கள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உலகிலே வந்து மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். ஸோ அந்த மெசபடோமியா நாகரிகம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான் மெசபடோமியா நாகரிகம். இதுதான் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம் ஹரப்பா மொகஞ்சதாரோ போன்ற வந்து மிகவும் பழமையான இடங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இது மாதிரியே தமிழ்நாட்டில் வந்து சில தொன்மையான நகரங்கள் வந்து இருக்கின்றன. அவற்றில் வந்து குறிப்பிடப்படக்கூடியவை மதுரை, காஞ்சி மற்றும் பூம்புகார். இந்த மதுரை, காஞ்சி மற்றும் பூம்புகார் தமிழ்நாட்டில் தொன்மை வாய்ந்த பகுதிகளான மதுரை, காஞ்சி, பூம்புகார். ஸோ இதனை பற்ற செய்திகளை தான் இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மதுரை, காஞ்சி, பூம்புகார் போன்ற தொன்மையான பகுதிகளை பற்றிய செய்திகளை நாம் எப்படி அறியலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள், பண்டைய இலக்கியங்கள் மற்றும் அயல்நாட்டு பயணிகள், வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய அறிஞர்கள் எழுதி வச்சிருக்கக்கூடிய பயண குறிப்புகள் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மதுரை, காஞ்சி, பூம்புகாரில் நம்ம முதல்ல பார்க்க போகிற நகரம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார். பூம்புகார் பற்றி தான் பார்க்க போகிறோம். பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் வந்து பூம்புகாரும் ஒன்று அப்படின்னு வந்து கருதப்படுகிறது. பூம்புகார் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து கண்ணகியும் கோவலனும் வாழ்ந்த பகுதி. ஸோ அதை தான் நம்ம பூம்புகார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். புகழ்பெற்ற துறைமுக நகரம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் தான். துறைமுகத்துக்கு வந்து புகழ்பெற்ற நகரம் பூம்புகார். இந்த பூம்புகார் வந்து வங்காள விரிகுடா கடலின் கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில். அப்போ அது எந்த பகுதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய மயிலாடுதுறை. ஸோ அந்த பகுதி தான் அந்த காலத்தில் வந்து பூம்புகார் அந்த பகுதியாக வந்து இருந்திருக்கு. தென் நெக்ஸ்ட்டு வந்து பூம்புகாரில் இருந்த துறைமுகங்கள் பற்றி பார்க்க போகிறோம். பூம்புகார் துறைமுகம், இந்த பூம்புகார் துறைமுகத்துக்கு வந்து வேறு சில பெயர்கள் வந்து வழங்கப்படுகின்றன. நகரத்து புகார் மற்றும் காவிரி பூம்பட்டினம் போன்றவை வந்து பூம்புகார் துறைமுகத்துக்கு வழங்கக்கூடிய வேறு சில பெயர்கள். பூம்புகாரில் வணிகம், பூம்புகாரில் வந்து வணிகம் நடைபெற்ற செய்தியை வந்து நம்ம சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை மற்றும் இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை மூலமாக நம்ம அந்த செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கிற முடியுது. பூம்புகாரில் வந்து வணிகம் சிறப்பாக நடைபெற்றிருக்கு அப்படின்ற செய்திகளை சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை இரட்டை காப்பியங்கள் அப்படின்னா நமக்கு தெரியும், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், அதன் மூலமாக நம்ம அந்த செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறது. சிலப்பதிகாரம் நூல்லையும் வந்து பூம்புகாரோட சிறப்புகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு கண்ணகியோட தந்தை, கண்ணகியின் தந்தை வந்து மாநாய்க்கன் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே தமிழில் படிச்சிருக்கோம். மாநாய்க்கன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பொருள் வந்து பெரு வணிகன், அதாவது ஒரு பெரிய வணிகன் அப்படின்றது தான் இந்த மாநாய்க்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லோட பொருள். இங்கே வந்து வணிகம் செய்த கிரேக்க மற்றும் ரோம் நாட்டை சேர்ந்த வணிகர்கள் வந்த வந்தம் இருந்தன. ஸோ இந்த பூம்புகாரில் வந்து வணிகம் செய்கிறதுக்காக கிரேக்கம் மற்றும் ரோம் நாட்டை சேர்ந்த வணிகர்கள் வந்து அப்பப்போ வந்து இங்கே வந்து வணிகம் செய்து கொண்டே இருந்தன. பூம்புகாரில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளமும் இருந்திருக்கு. பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை மூலமாக நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம். பொது ஆண்டு 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த இந்த பூம்புகார், பூம்புகார் வந்து எல்லாத்துலேயுமே வந்து சிறப்பாக தான் திகழ்ந்திருக்கு அந்த நகரம். ஸோ இது வந்து எப்படி அழிஞ்சுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடல் சீற்றங்களால் இந்த பூம்புகார் அப்படின்ற நகரம் வந்து அழிந்து போயிருக்கலாம் அப்படின்ற செய்திகள் வந்து கூறப்படுகின்றன. த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மதுரை. மதுரையை பற்றிய செய்திகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மதுரை அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் ஒன்று வந்து மதுரை. மதுரை அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம் தான் மதுரை அப்படின்னு சொல்லுவோம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லி மூன்று சங்கங்கள் வைத்து தமிழை வளர்த்த ஒரு நகரம் தான் மதுரை அப்படின்னு நம்ம லோயர் கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ சங்கம் வளர்த்த நகரம் மதுரை. பண்டைய காலத்தில் வந்து மதுரையை வந்து யார் யார்கள் வந்து ஆட்சி செய்தனர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆட்சி செய்தனர். ஸோ இவர்கள் ஆட்சி செய்த காலத்தின் இடைக்காலங்களில் பிற்கால சோழர்களும், பிற்கால பாண்டியர்களும், பிற்கால நாயக்கர்களும் மதுரையை வந்து ஆட்சி செய்தனர். மதுரையில் வந்து வணிகம் வந்து செழித்து இருந்தது. ஸோ மதுரையில் வந்து வணிகம் வந்து நல்லா நடந்தது அப்படின்றத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழடி, கீழடி அப்படின்ற பகுதியில் நடந்த அகழ்வாய்வின் மூலமாக, அங்கே கிடைச்ச தகவல்கள் மூலமாக மதுரையில் வந்து வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிறப்பாக நடந்தது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ், இவர் வந்து கிரேக்க வரலாற்றாசிரியர். ஸோ இவர் எழுதிய குறிப்புகளில் மதுரையை பற்றிய செய்திகளும் அவர் வந்து எழுதியிருக்காரு. மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அஸ்தசாஸ்திரம் அப்படின்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அஸ்தசாஸ்திரத்தை எழுதியவர் வந்து சாணக்கியர். சாணக்கியர் தன்னுடைய நூலில் வந்து மதுரையை பற்றிய செய்திகளையும் வந்து குறிப்பிட்டுள்ளார். கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 49 பேர். கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர் வந்து உள்ளன. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது நறுமண பொருட்கள். ஸோ எங்கேருந்து வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை வந்து உவரி என்னுமிடத்திலிருந்து இறக்குமதி வந்து செஞ்சுருக்காரு. ஸோ பாண்டியர்களின் துறைமுகம் வந்து கொர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டியர்களின் துறைமுகம் உவரி அப்படின்ற பகுதியில் வந்து இருக்கு. ரோமானிய நாணயங்களை வந்து தயாரிக்கும் தொழிற்சாலையும் வந்து மதுரையில் வந்து இருந்திருக்கு. அதாவது நாணய தொழிற்சாலை, ரோமானிய நாணயங்களை அச்சிடும் தொழிற்சாலை மதுரையில் வந்து இருந்திருக்கு. இன்னொரு சிறப்பு மதுரைக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து நாலங்காடி மற்றும் அல்லங்காடி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகையான அங்காடிகள் வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அங்காடி அப்படின்னா அந்த கடை வீதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம எல்லா பொருட்களையும் வாங்கிறது வணிகம் செய்கிறது அந்த தான் வந்து நம்ம அங்காடி அப்படின்னு சொல்லுவோம். மதுரையில் ரெண்டு வகையான அங்காடிகள் வந்து செயல்பட்டுருக்கு, நாலங்காடி மற்றும் அல்லங்காடி. ஸோ நாலங்காடி அப்படின்னு சொல்லக்கூடியது பகல் பொழுதில் இருக்கக்கூடிய கடை வீதிகள் கடைகள் அதை தான் வந்து நம்ம நாலங்காடி அப்படின்னு சொல்லுவோம். அல்லங்காடி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இரவு நேர கடை வீதிகள், கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்குறது இது எல்லாமே வந்து அல்லங்காடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது இதை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பகல்லையும் மக்கள் வந்து நடமாடிட்டே இருப்பாங்க, இரவு நேரத்துலையும் வந்து மக்கள் வந்து நடமாடிட்டும் தனக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டும் இது மாதிரியே இருந்ததால தான் மதுரை வந்து தூங்கா நகரம் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் வந்து மதுரைக்கு இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான பகுதியாகவும் மதுரை வந்து விளங்கியது. நெக்ஸ்ட் வந்து துறைமுக நகரம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புகார் நகரம் தான் வந்து துறைமுக நகரம். வணிக நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது மதுரை. கல்வி நகரம் வந்து காஞ்சி. த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நகரம் வந்து காஞ்சி. காஞ்சி பற்றிய செய்திகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் தொன்மையான நகரங்களில் வந்து காஞ்சியும் ஒன்று. ஸோ இது நகரங்களில் சிறந்த நகரம் காஞ்சி அப்படின்னு வந்து சொன்னவர் வந்து காளிதாசர். நகரங்களில் சிறந்த நகரம் காஞ்சி என்று சொன்னவர் வந்து காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி, கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னவர் வந்து நாயன்மார்களுள் முதன்மையானவராக கருதப்படக்கூடிய திருநாவுக்கரசர் வந்து கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த புத்தகயா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று சீன வரலாற்றாசிரியர் யுவான்ஸ்வாங் வந்து குறிப்பிட்டிருக்கார். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி அப்படின்னு கருதப்படுகிறது. ஸோ இந்த காஞ்சியில் வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க, எந்தெந்த சான்றோர்கள் வந்து பிறந்தாங்க இந்த காஞ்சியில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவங்க எல்லாமே வந்து பிறந்தது வந்து காஞ்சியில் தான். காஞ்சி அப்படின்னாவே கோயில் நகரம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது. காஞ்சி அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் வந்து பிற்கால பல்லவ மன்னன் நரசிம்ம மன்னன் தான் காஞ்சி கைலாசநாதர் கோவிலர் வந்து கட்டியவர். நெக்ஸ்ட் இந்த சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு அப்படின்னு வந்து பண்டைய காலத்துல வந்து நாடுகள் வந்து பிரிக்கப்பட்டிருந்தது, மாவட்டங்கள். ஸோ அதுல எந்தெந்த ஊர் வந்து எந்தெந்த நாட்டு பகுதியில வந்து சேருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சேர நாடு அப்படின்னா இதுல வந்து என்னென்ன மாவட்டங்கள் வந்து உள்ளடங்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, இன்றைய கேரள மாநிலத்தின் பல பகுதிகள், இது எல்லாமே சேர நாடு. சோழ நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே சோழ நாடு. பாண்டிய நாடு என்று அழைக்கப்படுவது வந்து மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் வந்து பாண்டிய நாடுகள் என்று அழைக்கப்பட்டன. தொண்டை நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து காஞ்சி, திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம். ஸோ இந்த மாவட்டங்கள் எல்லாமே தொண்டை நாடு என அழைக்கப்பட்டது.
ஸோ பல்லவர்களோட காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் வந்து கட்டப்பட்டன. இந்த குடைவரை கோயில்கள் குடைய மலையை வந்து குடைஞ்சி அதில் வந்து நிறைய கோயில்கள் வந்து நிறைய இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது யாரோட ஆட்சி காலத்தில் வந்து அதிகமான குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் அதிகப்படியான குடைவரை கோயில்கள் வந்து கட்டப்பட்டன. பௌத்த துறவி வந்து மணிமேகலை. ஸோ மணிமேகலை அப்படின்னாலும் நமக்கு தெரியும், மாதவியோட மகள் தான் வந்து மணிமேகலை அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து ஒரு பௌத்த துறவி. ஸோ இவங்க தன்னோட இறுதி காலத்தை வந்து எங்கே வந்து கழிச்சாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சியில் தான் வந்து இவங்க இறுதி காலத்தை வந்து வாழ்ந்திருக்காங்க. காஞ்சிபுரத்தில் வந்து நிறைய ஏரிகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் எல்லாமே வந்து அதிக அளவில் வந்து இருந்ததால் காஞ்சிபுரத்துக்கு வழங்கக்கூடிய இன்னொரு சிறப்பு பெயர் வந்து ஏரிகளின் மாவட்டம். ஸோ ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு அழைக்கக்கூடியது வந்து காஞ்சிபுரம். பூம்புகார் மதுரை காஞ்சி. ஸோ இந்த தொன்மையான நகரங்கள் மட்டும் இல்லாமல் வேறு சில நகரங்களும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர். ஸோ தகடூர் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய தருமபுரி. அதே மாதிரி முசிறி, கரூர் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம கரூர் அப்படின்னு சொல்கிறோம். மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் கூட தமிழ்நாட்டில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தொன்மையான நகரங்கள் அப்படின்னு கருதப்படுது. தேங்க்யூ.